ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு யூடியூப் வீடியோவை ஃபேஸ்புக்கில் எப்படி முறையாக ஷேர் பண்ணுறது அப்படின்னு. நிறைய பேருக்கு எப்படி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும் தங்களுடைய வீடியோக்களை அப்படிங்கிறதே இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த முறையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா, வந்து யூடியூப்லேயே இது ஃபேஸ்புக்கிலேயே உங்களுடைய யூடியூப் வீடியோக்களை ப்ளே பண்ணி அங்கேயே பார்த்துக்கலாம் ஃபேஸ்புக்கிலேயே. ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், வியூஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்ப்னெயிலும் ஃபேஸ்புக்கில் வந்து பெருசாக வரும், ப்ளே பண்ணுறதுக்கான பட்டன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். பிகினர் யூடியூபர்ஸுக்காக சொல்கிறேன், ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை சேனல் அப்படிங்கிறத உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணி எந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு பக்கத்தில் இருக்க மூணு புள்ளிகளை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் அப்படிங்கிற பட்டன் வரும், ஷேர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். காப்பி லிங்க்னு வரும், காப்பி லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய அந்த ஒரு வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணியாச்சு. இப்போ யூடியூப்பை விட்டு வெளில வந்துடுங்க. உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுற இடத்துல என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப் டூ, டிஓ டூ, எஃபி, யூடியூப் டு எஃபி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் டு எஃபி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர்ற ஆப்ஷன், யூடியூப் டு எஃபி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணீங்க, காப்பி லிங்கை வந்து காப்பி பண்ணிடுங்க. இந்த இடத்த அழுத்தி பிடிங்க, பேஸ்ட்னு வரும், பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி பக்கத்துலேயே இங்கே இருக்கிற ஆப்ஷன் கன்வெர்ட்னு இருக்குது, கன்வெர்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த வீடியோவோட தம்ப்னெயிலும் பெருசாகிருச்சு, ரொம்ப பெருசாக இருக்கும், ப்ளே பண்ணுறதுக்கான பட்டனும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு அந்த வீடியோவோடது. இனிமேல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க அங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ ஷேர் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேர்னு போட்டு ஃபேஸ்புக்குன்னு இருக்கிறத கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேஸ்புக்கை வந்து லாகின்ல வச்சுக்கணும். இப்போ ஷேருங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ வந்து மேலே ரைட்டிங் அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட்டிங்கில் எதுவுமே கொடுக்கலனா, ஸோ நீங்கள் என்ன எழுதணுமோ அந்த என்ன எழுதணுமோ அதை கொடுத்துருங்க. இப்போ போஸ்ட்னு இருக்குது, போஸ்ட்டுங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ ஷேர் ஆயிருச்சு இந்த வீடியோ. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணது உங்களுக்கு பெரிய டைட்டில், பெரிய தம்ப்னெயில், யூடியூப்பில் என்ன டைட்டில் கொடுத்தீங்களோ அந்த டைட்டில் எல்லாமே வந்து, பெரிய தம்ப்னெயில், ப்ளே பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த ப்ளேயை கிளிக் பண்ணோம், இந்த ப்ளேயை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இப்படி தான் முறையாக ஷேர் பண்ணணும் வீடியோக்களை, அப்போ தான் வியூஸ் நிறையா கிடைக்கும், நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.